Hai. Pas lagu Happy Republic Day. Republic Day. என்ன பண்ண போறோம்? நாங்க வந்து ரிபப்ளிக் டே ஸ்பெஷலா உங்களுக்கு ஒரு குக்கிங் வீடியோ பண்றோம். நான் குக் பண்ண போறது இல்ல. என் ஹஸ்பண்ட் குக் பண்ண போறாரு. அம்மா நான் குக் பண்ண போறேன் இன்னைக்கு. உங்களுக்காக ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ பண்றோம். சோ என்ன குக் பண்ணலாம் இன்னைக்கு? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. நான் சுடு தண்ணி வைப்பேன், பால் சூடு பண்ணுவேன். வேஸ்டா போகுது நினைக்கிறேன் பிரியாணி. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஆன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இருக்கிற ஐட்டம்ஸ் அவங்களுக்கு காட்டணும்ல, அவங்களுக்கு காட்டிரலாம். வாங்க 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 வாங்க, அதே காட்டிடுவோம். இன்கிரிடியன்ஸ் போட்டோஸ்ல என்னென்ன இருக்கு சொல்லிருங்க. நான் சொல்ல கூடாது, நீங்க தான் சொல்லணும். முதல்ல பிரான், அது எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்தோம்னே. இது என்ன? கொத்தமல்லி, தக்காளி. இது தக்காளி. ஆமாம், திடீர்னு இப்படிக்கெல்லாம் கேட்டா எனக்கு வந்து. ஸோ சரி, ஒவ்வொன்றா எடுத்து காட்டிடலாம். ஓகே, இது வந்து ஸ்மால் ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம், ஸ்மால் ஆனியன் சாப்பிங். இது வந்து பிக் ஆனியன். ஓ, ரெண்டுமே போடணுமா? ஓகே, பிக் ஆனியன் ஸ்லைஸ்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்து புதினா லீஃபு, கொரியாண்டர் லீஃபு, அப்புறம் தக்காளி, அப்புறம் கிரீன் சில்லி. இதெல்லாம் வேணும். எனக்கு ரொம்ப காரம் வேணாம். சரி, நானும் செய்யறேன். ரொம்ப காரம் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு லெமன் யூஸ் பண்ணணும். ஓகேயா? எங்கிட்ட ரெண்டு லெமன் இருக்கு. நம்மகிட்ட நிறைய லெமன் இருக்கு, ஆனால் ரெண்டு தான் போடணும். ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். என்ன ஸ்பைசஸ்? இது வந்து கார்டமன், சினமன், அப்புறம் எனக்கு சொல்லுங்க இதெல்லாமே ஸ்பைசஸ். ஓகேயா? இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஆயில் கீ போட்டதுக்கப்புறம் நம்ம போடணும். ஓகே, ஸோ நம்ம குக்கிங் வீடியோவில் அதெல்லாம் காட்டலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிக்கலாமே. ஓகே, என்ன ரைஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ணலாம்? பாஸ்மதி. சென்னை ஸ்பெஷல் தான பாஸ்மதி. சென்னை ஸ்பெஷல் பாஸ்மதி. ஆக்சுவலி என்ன, கோயம்புத்தூர்ல என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம? சீரக சம்பா ரைஸ். நாங்க கோயம்புத்தூர்ல சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நாங்க வந்து 3 இயர்ஸ் ஆச்சு சென்னை வந்து. இந்த 3 இயர்ஸ்ல நாங்க வந்து அதிகமா நாங்க ஹோட்டல்ஸ்ல இருக்கட்டும், நிறைய இடத்துல அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்டா பாஸ்மதி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு கொஞ்சம் மாறிட்டோம். பட் எங்கள் ஊர் போனால், கோயம்புத்தூர் போனால் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக ஜீரக சம்பாலாம் செய்வோம். இப்போ சென்னைங்கும் போது அங்கேருந்து யார் வந்தாலும், அஜிபா வீட்டில் வந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் வந்தாலும் சரி, மோஸ்ட்டாக நாங்கள் வந்து பாஸ்மதி தான் செய்வோம். அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தே லவ் இட். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் உங்கள் ஸ்டைல்லையே நாங்கள் பாஸ்மதி செய்கிறோம். சென்னை ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி. எங்க இது எப்போ இருந்து கொஞ்ச நாளா? அம்மா எவ்வளோ இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. போடுங்க. எவ்வளோ ஃபுல்லாகும்? இல்லை இல்லை, கொஞ்சம் நான் சொல்கிறேன். அந்த சரி ஓகே. இன்னைக்கு நான் வந்து குக்கிங் எதுவும் நான் தான், பட் எனக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அவங்களோட ரெசிபி. ஸோ நான் அப்படியே செஞ்சேன். ஓகேங்களா? சரி, எவ்வளோ போகணும்னு சொல்லியிருந்தேன். பாட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். போடுங்க. சக 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 ஜக 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 போதுமா? ஓகே போதுமா. ஒரு 300 ml எடுத்துக்கோம். ஓகே, 300 ml ஆஃப் ஆயில். நெக்ஸ்ட் நம்ம வந்து ghee ஆட் பண்ணோம். ghee அப்படியே இதே மாதிரி ஊத்துறோமா? ஆமா ஆமா. ஏய் சூப்பர்ல. அதுக்கு 300 ml ஊத்திராதீங்க. கொஞ்சமா ஊத்துங்க.
50 ml. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாவா? போதும் போதும். சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன போடுறோம்னா ஸ்பைசஸ் சொன்னாங்க. ஈ ஸ்மெல். இது அப்படியே எல்லாமே அப்படியே போடுறதா? இது வந்து சினமன் இருக்கு, காடமன் இருக்கு, க்ளோவ் இருக்கு. ஓகேவா? இது மூணு மாத்தணும். ஏய் இது என்ன? சொல்லு. என்ன சொல்றது, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 70 கிலோ தான் இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப எவ்வளவு இருக்கேன், ஒரு 10 கிலோ. சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடனேறிட்டேன். ஏன்னா பிகாஸ் ஃபுட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் லைஃப்ல ஃபுட்டு, நிறைய பேர் நல்ல டேஸ்டியான ஃபுட்டு மிஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த விஷயத்துல வந்து எவ்ரிடே நியூ ஐட்டமா செஞ்சு கொடுப்பாங்க. இது நாங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அது இப்போ இந்த யூடியூப்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இனிமேல் நிறைய நாங்கள் பண்ணிப்போம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணனால அவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் இனிமேல் உங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கணும். அப்பப்போ உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அந்த ரெசிபீஸ்லாம் நாங்கள் சொல்கிறோம். நளினியம்மாவே வந்து ஆஜிபோட ஃபேன் தான். நளினியம்மா ஆஜிபா செய்கிற ப்ரான்ஸ், ஃபிஷ், மஸ்பூஸ் பிரியாணி. மஸ்பூஸ் பிரியாணி வந்து ஃப்ரம் வேர்? இட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் குவைத். குவைத் ஆக்சுவலி தட் பிரியாணி இஸ் ஃப்ரம் குவைத். அந்த பிரியாணியில் செய்வாங்க. ஸோ இதுக்கெலாம் அவங்க ஃபேன். ஸோ அவங்களே சொல்லுவாங்க சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே செம்மையாக வெரி ஹாப்பி தட் இவங்க பண்ணி கேட்டு கேட்டு செய்வாங்க. இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. என் பாட்டிலாம் சரியான வெறி. ஹேய், ஊருக்கு வந்தாவே எங்கள் பாட்டி வந்து அஜிபா எனக்கு அதை செஞ்சு கொடுக்குறியாம்மா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க சூப்பராக சமைப்பாங்க. So I just want to convey this. So next na onion podukuren. Idhula idhu da ponnuma appadi pollama idhula endha eduthu konjikkinuma podunga ponga illa idhi 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 appadi ponnuma hey idhu nalla smell ah irukku idhu romba cheyyadha kaala nu irukku therichidha enna edho medhu vachchu irukku konjam onion irukku ஏமா ஆனி தொட்டு சாப்பிடுறா இந்த க்ரௌட் பண்ணிருக்கு பண்ணிருக்கா ஓகே போம்மா போம்மா ஆ ஓகே கொஞ்சம் ஆனி நான் க்ரௌட் பண்ணிருக்க ஆரம்பிச்சிருக்கோம் க்ரௌட்னா க்ரௌட் இல்ல க்ரௌட் சட்னி ஆக்சுவலி இங்க என்ன சொல்றோம் நம்ம நம்ம கோயில்ல என்ன சொல்றோம் தயிர் சட்னி சொல்றோம்ல இங்க வந்து ரத்தாவா இங்க நீங்க வந்து ஆனியன் ரைத்தான்னு சொல்றீங்க. நாங்க அங்க வந்து தயிர் சட்னி அப்படின்னு சொல்லுவோம். தேங்காய் சட்னி இல்ல இல்ல தயிர் தேங்காய் சட்னி இல்ல சாரி தயிர் பச்சடின்னு சொல்லுவோம். ஏய் நான் தான் பண்ணணும். நீங்க பேசிட்டு இருந்தா அப்ப நீ பேசு வா, இந்த செய்வா, நீ பேசு, நீங்க இருந்து நீங்க பேசு, நான் குக் பண்றேன். ஃபுல் ஃப்ளேம் மூஞ்சி தெரியுமா டிஃபென்ஸ் இருக்கும் அதை வச்சு சொல்லு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் பிரியாணி பண்ணணும். ஆமாம், டேக் ஒன், டேக் டூ, டேக் த்ரீ. எவ்வளோ நேரம் பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணலாம். அது வரையும் அது வரையும் நம்ம ஸ்டார்ஸ் ஃபேமிலி கிட்ட தான் சொல்லு, பேசு. அவங்க பார்க்குறாங்கல்ல. ஆக்சுவலி இது பிளானே இல்லை. நாங்கள் திடீர்னு உடனே காலையில் எழுந்திரிச்சோம். காலையில் இருந்துச்சு என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க், இன்னைக்கு லீவு, இன்னைக்கு 26th ரிபப்ளிக் டேனால எனக்கு லீவு. காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். பட் இன்னைக்கு ஒரு என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் இன்னைக்கு ஈவினிங். ஸோ அவரை வேற பார்க்கணும். ஸோ நான் நினச்சி இன்றைக்கி வீடியோ போட முடியாது, எதுவும் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினச்சோம். பட் ஓகே,
டக்குன்னு நம்ம ஸ்டார் ஃபேமிலிக்காக இல்லை நம்ம நீ போகணும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு குக்கிங் வீடியோ போகலாம் அப்படின்னு ஏன்னா வெளியே போகல எனக்கு கொஞ்சம் ஈவினிங் ஒர்க் இருக்கிறதுனால வெளியே நாங்கள் போகல ஏன்னா போனால் லேட் ஆகிடும் ஸோ அப்படியே நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் இன்னைக்கு பிரியாணி செய்கிறோம். அப்படியே பண்ணுமா இட்லி சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க, பெரியமா எவ்வளோ கஷ்டம் இட்லி சாப்பிட்றது மோஸ்ட்டாக அது ஒன்றுங்க சீரியலில் வந்து மோஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுறது தோசை இட்லி வேறு என்ன யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க ஆமாம் அது ரெண்டு தான் மெயின் எப்போ ரெஸ்டாரண்ட் போனால் ஃப்ரைட் ரைஸ் எப்போ ரெஸ்டாரண்ட் போனால் அது எங்கள் ஜாலியாக நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுவோம் பட் அந்த ஆர்டர்லேயே வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்
டக்குன்னு வந்துடும், செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் அதான் நினைச்சேன் டக்குனு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு. குக்கிங் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் ஒன்லி இல்லையா இருக்கே அண்டர்ஸ்டாண்ட். கிண்டது அப்போ அப்போ வெங்காயம் கருப்பிராது போன் உள்ள விழுந்துட போகுது. அப்புறம் பிளான் பிரியாணி போய் போன் பிரியாணி ஏற போகுது. ஏய் நான் தான் பண்ணணும் குக்கிங், நான் தானே என்ன மறந்துட்டு போறேன் நீ பாட்டு செய்யற. கரெக்டா வரலன்னா அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஏங்க உடைச்சலாம் இதுவே சோறு மாதிரி ஆயிடுச்சு. எங்க போறான் அல்சான் எடுத்து போய் போனா இருக்கு. அல்சான் எடுத்துனா தெரியல.
என்ன இல்ல சீடே இல்ல குட்டி குட்டியா சாரி மக்களே கொஞ்சம் கேமராவோட இது வந்து இதாக இருக்கு ஸோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஏன்னா எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி இருக்கோம் ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் ரெண்டு பேர் அப்பியரன்ஸ் ஆகணுங்கிறத நானே குமிஞ்சு தான் இருக்கேன் பாருங்க நான் அப்படி நின்று அவுட் ஆஃப் ஃப்ரேம் ஆகிட்றேன் நானே இப்படி குமிஞ்சி உங்களுக்காக அப்படி குமிஞ்சிட்டே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இல்லாட்டி காலை விரிச்சுக்கிறேன் ஏ ஏன்னா ஆயிடுச்சு மேட்ச் பண்ணல ஸோ நீ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுமா ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்க எனக்கு சீக்கிரமாக சீக்கிரம் ஐயோ ஐயோ கல்ல போட்டுச்சு அப்புறம் ராஜிபா ரெண்டு தான் பண்ணி ஒன்று தான் பண்ணியிருக்கேன் என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்க நீ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் ஓகே சரிடா இது என்ன அப்படியே பண்ணுமா இல்ல வெங்க லெமன் பிட் போடணும் நம்ம கர்ட் ஆட் பண்ணுமா கர்ட் இதுல லெமன் ஆட் பண்ணுமா இல்ல பிரியாணி இல்ல பிரியாணி ஆட் பண்ணுமா இது 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 அப்படியே ஃபுல்லாவா இல்ல இல்ல 2 ஸ்பூன்ஸ் மட்டும் சோ மக்களே ஸ்டார்ஸ் ஃபேமிலி 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் ஆமா அப்புறம் சேம் அதே மாதிரி போதுமா இல்ல போதுமா இது கொஞ்சம் வேணுமா போதும் போதும் ஓகே ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த ஸ்பூனோட இதை எடுத்துக்கோ சாஃப்ட்னஸ் கரையமா கொஞ்சம் 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 இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இது 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 அதே மாதிரியா கிண்டடுமா நல்லாயிருக்கு ஏ கீழே அடி பிடிக்காது இது என்னது கிளாத் மாதிரி தெரியல அர்ஜனோட டவுசர் கொடுத்துட்டுக்கலாம் என்ன பண்ணுறது அவங்க கடைசியில் வந்து பெருசாடுறானுங்க அதெல்லாம் வந்து நம்ம கிடையாது ஏன் பனியனே இந்த காஸ்ட்லியான ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பனியன்லாம் போட்டிருப்பேன் அதுவே அவங்க வீடு துடைக்கிறதுக்கு கார் துடைக்கிறதுக்கு கிச்சன் துடைக்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க ஏதாவது சின்ன டேமேஜ் ஆச்சுன்னா இதுவே ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது சின்னவர்
சின்னவர் ஆக்சுவலி தூங்கிட்டு இருக்காரு. நாங்கள் எப்போ வீடியோ பண்ணுறோம் தூங்கும் போது பண்ணுறோம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, அவங்களையும் நாங்கள் காட்டுறோம். ஓகே யா யா கிண்டு கிண்டு கிண்டியாச்சு. இப்போ நான் குத்து குத்துன்னு குத்திட்டேன், கிண்டு காமிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி கலரில் இருக்கணும், ரொம்ப டார்க்காக கூடாது, ரொம்ப டார்க்காக கலரில் இருக்கணும். இது ஆக்சுவலி கிண்டிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஸோ இது மாதிரி இந்த கலரில் வரணும். இந்த கலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்ன கலரு? என்ன கலர்னா என்ன சொல்றது? இது ஒரு மிக்ஸ் தான். இந்த மாதிரி கலர்ல இருக்கணும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆமா, இந்த மாதிரி கலர்ல இருக்கணும். ஸோ அது மாதிரி ரொம்ப டார்க் ஆகாம ரொம்ப டார்க்காம இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரான்ஸ் போடலாமா? ஊ, பிரியாணி பண்ணிட்டு அதுக்குள்ள ப்ரான்ஸ் போட்டு கிண்ட கூடாதா? இப்போ ப்ரான்ஸ் போடணும் இல்ல? என்ன பேசியது நினைக்கிறேன் நல்லா பாத்துக்கோங்க. சும்மா தக 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 தகன்னு செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் ப்ரான்லாம் உள்ளே வந்து குடிச்சிட்ருக்குது. எஸ், இப்போ இப்போ இது ஆட் பண்ணுமா? சில்லி பவுடர் பார்த்துக்கோங்க. நாங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ வேணும்? இல்லை, 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர். எஸ், ஓகே டன். போட்டுக்கோங்க. உங்களுக்காக ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பிளஸ் வந்து கண்டிப்பா டேஸ்டாவும் இருக்கும். ஓ ஆமா, அவரு சொல்லிட்டாரு. ஓ பாத்துக்கோங்க.
விட்டுட்டு வாங்க. ஆமாங்க, உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்தா போதும். உப்பு தேவையான அளவு தான். உப்பு போட்டாச்சு. மாடி கிண்டணுமா? ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆர்டர் பண்ணியதுல ஒரு 15 மினிட்ஸ் வந்து வாட்டர் நல்லா பாயில் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கோம்னா இந்த பாஸ்மதி ரைஸ் இதை வந்து ஆட் பண்ண போறோம். ஓகே, நம்ம வந்து சோப் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து சோப் பண்ணாம போட்டுறாதீங்க. ஒரு 45 மினிட்ஸ் வந்து வாட்டர்ல வந்து ஃபர்ஸ்டே சோப் பண்ணி வெச்சுக்கோம். என்ன ரைஸ் சாப்பிட்டீங்க? ப்ளேன் வேண்டாமா? சின்ன வயசுல இதான் சொல்லுவாங்க, அரிசி சாப்பிட்டா கல்யாணத்துல மழை வருது. வெயில் தான் வெயில் தான் குளிர்ந்துச்சு. ஹலோ, நாங்க வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்க கூட ஜூனியர் ஸ்டார் பாய் இருக்காரு. சுட்டுச்சுடி வாஷ் பண்ற நல்லா போட்டுட்டு அப்படியே ஜமக்கன் போடுமா இல்ல பாஸ்மதி ரைஸ் உள்ள போட்டா இது இப்படி காட்டினாதான் ஆகும். இல்ல ஓகே, அப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பண்ணுவோம். நல்ல ரைஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க.
ரைஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணணும், மாடி கிண்டணுமா? ஆஹா, கிண்டி கிண்டி பாதி கிண்டியே போயிடுச்சு. பிரியாணிக்கு சைடு சில்லி சிக்கன் இருக்கிற மாதிரி பிரான் பிரியாணிக்கு சில்லி கண்டிப்பா வேணும். பிரான் சில்லி. சோ பிரான் சில்லி பண்ணலாமா? எஸ். அது எப்படி பண்றோம்? அதுக்கு வந்து நம்ம பிரான்ஸ் நம்ம வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணுவோம். நம்ம ஸ்பெஷலா ஆட் பண்ணுவோம் பாக்கெட் மசாலா ஆட் பண்ணுவோம். பாக்கெட் மசாலா தான். பட் அந்த மசாலா எங்க இருந்து வந்துச்சு? கோயம்புத்தூர். ஆமா, கோயம்புத்தூர்ல இருந்து அந்த மசாலா பண்ணுவோம். அப்படியும் பெரிய சீக்கிரட் ரெசிபிலாம் இல்லை அந்த மசாலா. பட் இங்கே ஆக்சுவலி கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், அங்கே கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் அங்கே செட் ஆனதுனால அது கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுள்னால அங்கேருந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ ஆஜிபா என்ன செய்கிறீங்கோ? ஸோ ஆஜிபா கர்ட் சட்னி பண்ணுறாங்க. ஆனியன் ரைத்தா. ஆனியன் ரைத்தா நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஆனியனு, டொமேட்டோ, அப்புறம் புதினா கொஞ்சம், கொரியாண்டர் கொஞ்சம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் கடைசியில் தயிர். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் லெமனும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுவோம். எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல, நிறைய பண்ணாங்கன்னு பண்ணுவாங்க. அதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து நான் சுகர் ஆட் பண்ணுவேன். ஓகே, சுகர் கொஞ்சம் நான் வந்து சுகர் ஆட் பண்ணுவேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஏன் பாப்போ, ஏன் பாப்போ, என்ன வேணும்? பானி. என்ன பானி? ஓகே, பை பை, சி யூ. இது மறந்துட்டோம். அதை மறந்துட்டோமே, மறந்துடாங்க. ஸோ தண்ணிலாம் போட்டு செய்கிறாங்க. தயிர், தயிர் பச்சடி இல்லை, இல்லை ரைத்தா. ஆனியன் ரைத்தா இருக்கா பார்க்குறக்கு? அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க இது. ஆனியன் ரைத்தா சிம்பிளானது நான் பண்ணிட்டேன், ஹார்டானது நீங்கள் பண்ணுங்க பிரியாணி. ஸோ ஆனியன் ரைத்தா சூப்பராக ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது பக்கத்துலேயே, பிரியாணி பிரியாணி போட்டு பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, பண்ணது என் ஹஸ்பண்ட். ஓகே, இது பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. மாடியுமா? ஓ மை காட், மாடி கிண்டணுங்க. ஒரு சைடு துணி வச்சு பிடிச்சிக்கோங்க. ஓகே, இது நல்லா ஃபுல்லாக கிண்டட்டா? ஆமாம் ஆமாம், ஃபுல்லாக. எப்படி வந்துருக்கு பார்ப்போம், நல்லாயிருக்கா? ஏ, பிரியாணி ரொம்ப சுலபமாக ஆகிவிட்டது. ஈஸி தான் பிரியாணி செய்யறதுல. ஆமாம், எல்லாம் கட் பண்ணி எல்லாம் உங்கள் கையில் எல்லாம் கொடுத்தா ஈஸியாக இருக்கும். இல்லை, கட் பண்ணி கொடுத்தாலும் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சால் அது ஒரு மாதிரி வித் லவ் அஃபெக்ஷன் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரியாணி செய்யறதுல, கூட கொஞ்சம் ப்ரான், கூட கொஞ்சம் காஃபி. பிரியாணி காஃபி இல்லை, அந்த டைலாக் நான் சொல்கிறேன். இது எவ்வளோ நேரம் பண்ணுவது? அவ்வளோதான்.
ஓகே இப்போ நம்ம வந்து லாஸ்டா கொஞ்சம் ghee ஆயிச்சுனா ghee ஆட் பண்ணனும் பிரான் சும்மா ஜிகிஜிகான் இருக்கா ஓகேயா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ghee ஆட் பண்ணனும் ghee 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 where is the ghee oh it's there சோ இப்போ நான் ghee ஆட் பண்றேன் கொஞ்சமா போட்ட போதும் ஓகே ஓகே கொஞ்சம்னா நான் எவ்வளவு நீ சொல்லிரலாம் பண்றேன் கொஞ்சம் போடுங்க போதும் நம்ம லாஸ்ட் சும்மா ஃப்ளேவர் காக இப்படி பண்ணுமா இல்ல அப்படி பண்ணுமா அப்படி பண்ணு போதும் போதும் ஜீவுதியாச்சு போன உள்ள விட்டுறவன் ஜூம் போறேன் சொல்லி இப்போ முன்னாடி பண்ணுமா ஓகே ஓகே போதும் போது ரொம்ப பண்ண ரைஸ் உடைஞ்சிரும் ஓகே 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 கரெக்ட் ஆயிடு ரைஸ் ஓகே சோ க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அகைன் க்ளோஸ் மொத்தமே மாடி நான் க்ளோஸ் பண்றேன் மாடி ஒரு நிமிஷம் மாடி ஒரு 5 मिनट्स ஓகே சோ அதுக்கு chili செய்யலாமா ம் செய்யலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு pan வேணும் ஓகே panல கொஞ்சம் oil போடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் பத்த வைக்கலாமா ஆமா பண்ணனும் ஏய் வாட் இஸ் திஸ் ஏமா இது ஃபர்ஸ்ட் பத்த வைக்கலாம் சே ஒரு பிரியாணில இந்த அளவுக்கு குக்கிங் ப்ரோ ஆவீங்க நினைக்கவே இல்ல ஐயோ என்ன பண்றது ஆர் ஆர் ஆரா ஊதிப் பண்ணுங்க ஓகே தக்கின் பண்ணுங்க ஓகேவா சக்சஸ் சரி உங்க புரோட்டீன் ஷேக்ல இருக்கிற எண்ணெயை தூக்கி ஊத்துறீங்க நான் புரோட்டீன் ஷேக் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க இதுல அதல வேணா ஓபன் பண்ணி அது பண்ண லேட் ஆகும்ல ஓகே வாட்டர் வேற போட்டு வச்சிருக்கீங்க அதுல ஈஸியா இருக்குனா எனக்கு தோசை எல்லாம் செய்ய முடியும் ஆமா 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 பாத்து மீதுவா இது லைக் எவ்வளவு போடணும் போடுங்க போடுங்க நான் சொல்றேன் ஓகே போதும் சோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கவும் நெக்ஸ்ட் பிரான்ஸ் இப்போவே போடுமா எட்டி வச்சுக்கோங்க கையில கையில இருந்து ஒவ்வொன்றா எடுத்து போடணும் இல்லாட்டி பிரான்ஸ் வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது பிரான்ஸ்ல ஒவ்வொரு போனா எடுத்து போடணுமா இது எனக்கு தெரியாம போயிடுச்சு ஏதோ அப்படியே போடுவாங்கன்னு அப்படியே போட்டு ஹோட்டல்ல பாக்கும்போது நல்ல பெரிய எண்ணெய் சட்டி இருக்கும் அப்படியே 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 போடுவாங்க இது ஹோட்டல் இல்ல இது வீடு வீடுதான் still I think this is the five star hotel restaurant dishes எல்லாம் five star எல்லாம் அளவுக்கு இருக்கு 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 பி அசன் அஜு அஜு கம் 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 அடிக்கறானே உங்களை எதுமே சொல்லல அதுக்குள்ள வந்து அடிக்கிறது என்ன ஏதா சொன்னா அசன் அப்படியே துள்ளிடுறாரு ஏய் என்ன ரூம்ல இருந்து உடனே ஓடி வந்தா சரி இப்ப போடுங்க ஸ்லோ பண்ணிட்டு இப்ப போடுங்க ஓகே இது இதான் ஸ்லோ ம் அது போட்டா ம் ஆன் 1 பை 1 வாவ் காட்டுங்க காட்டுங்க நீ எல்லாத்தையும் போடுங்க காட்டு இது டைகர் பிரான்ஸ் டைகர் பிரான்ஸ் இந்த டைகர் பிரான்ல ஒரு எலி பிரான் இருக்கு குட்டி அதல குட்டி வயித்துல வந்திருக்கு இந்த பிரான்ஸ் எனக்கு ஓகே சரி ஓகே இந்த பிரான் அஜுக்கு இந்த பிரான் இது அஜுக்கு செம்மையா வந்துருக்கு சுட சுட ஆவி பறக்க பறக்க பிரியாணி டைல சில்லி ஆயிட்டிருக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சா சாப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன்
சுட 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 பிரான் பிரியாணி. அஜு என்ன பிரியாணி இது? பிக் ஃபிஷ். பிக் ஃபிஷ் பிரியாணியா அது? பிக் ஃபிஷ் பிரியாணி. சச்சோ அஜு உன்னோட ஃபேவரட்டா அது? அஜுவோட ஃபேவரட்டா அது? சஷாமு நல்லா இருக்கா? அஜு நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அட பாவி, என்ன இப்படி சொல்லிட்டேன்? நல்லா இல்லை, நல்லா சொல்லி ரெண்டு சாப்பிட்டேன். ஓய் என்ன பாப்பு? மம்மம் பாருங்க பாருங்க, நல்லா இல்லை நல்லா இல்லை சொல்லிட்டு எடுத்து தூக்கிற நீ. ஏண்டாடி எவ்வளோ பெரிய ஆள் நீ? டேய் டேய் என்ன இப்போதான் சொன்ன, சாப்பிட்ரு மூணாவது பிரான் நீ சாப்பிட்றது சரியா? எம்எல் தெரியா? டேய் டேய் கட் கட். ஸோ ஃபைனலி நாங்கள் பிரான் பிரியாணி செஞ்சிட்டோம், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். மீமி ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட இதெல்லாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் and happy Republic Day from us Stars family. Love you all. Mwah. Pesnuma. Hi ellarkum. I got phone first. Sorry. Hi ellaru eppadi irukinga innikku?